சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8,880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 7,920 ஆகவும் மாறுகிறது. எனில் அசலை காண்க 2019 அதுக்கப்புறம் 2023 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கான். நல்லா பாத்தீங்கன்னா 6 வருஷத்துல 8,880 ரூபாய் அப்படின்னு மாறுதான். இதே 4 வருஷத்துல போய் பார்த்தா 7,920 மாறுதான். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வருஷம் இருக்கு, அதே மாதிரி 8,880 அசலும் வட்டி சேர்ந்து கரெக்டா, அதே மாதிரி 4 வருஷம் கொடுத்துருக்கான், 7,920 அப்படின்றது அசலும் வட்டி சேர்ந்து. இதுல அசலும் கொடுக்கல, பர்சன்டேஜும் கொடுக்கல கரெக்டா. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல க்வெஸ்சன் கேட்டா ரொம்ப ஈஸிங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், 6 வருஷத்துல 8,880 அப்படின்னு மாறுதான், இதே 4 வருஷத்துல 7,920 அப்படின்னு மாறுதான். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் 4 வருஷம் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க, 4 வருஷத்துல 7,920 மாறுதுன்னு சொல்லிட்டான். இதுக்குள்ள அசலும் இருக்கு வட்டி இருக்கு. இப்போ நான் ஒரு வட்டியை கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுங்க, சரிங்களா, 4 வருஷத்துக்கு வட்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை எத்தனை வந்து இந்த 7,920 கழிச்சிட்டா அசலா கிடைக்குமா? கரெக்டா இல்லையா? இதே மாதிரி இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு 6 வருஷம் இருக்கு, 6 வருஷத்துக்கு நான் வட்டி கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுங்க, அதை எடுத்துட்டு போயிட்டு 8,880 அந்த 6 வருஷத்துக்கான வட்டியை நான் கழிச்சிட்டேன்னா அசல் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? புரியுதா? புரியுது. ஏன்னா அசல் தான் கேட்டுருக்கான். சரி, இப்போ எப்படி வட்டி கண்டுபிடிக்கிறது சார்? ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்துக்கிறத அப்படியே எழுதிக்கிறேன். 6 வருஷத்துல 8,880 மாறுதான். இதே 4 வருஷத்துல 7,920 அப்படின்னு மாறணும், சரிங்களா? இதை அப்படியே நான் எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வருஷம் 6 வருஷம் 4 வருஷம்னு இருக்கு இல்லையா, இதை கழிங்க. 6ல 4 போச்சுன்னா 2 வருடம் அப்படின்னு கிடைக்கும் வருஷம், ஓகேவா? அதே மாதிரி 8,880 7,920 மனசுலேயே கழிச்சா 9,060 வரும். கழிச்சு பாருங்க, 9,060 அப்படின்னு வரும். இப்போ நான் அப்படி கழிச்சேன் இல்லையா, இங்க வந்தது என்ன, இங்க 2னா அது 2 வருஷம், 2 வருஷத்துக்கு இந்த 9,060ன்றது வட்டிங்க, அவ்வளவுதான், சரிங்களா? அப்ப 2 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு தேவை ஒண்ணு 4 வருஷத்துக்கு வட்டி, இல்ல 6 வருஷத்துக்கு வட்டி, ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டா போதும், அந்த அமௌண்ட்ல அந்த வட்டியை கழிச்சுட்டு அசல் கிடைச்சிடும். அப்போ எனக்கு 2 வருஷத்துக்கு 9,060 கிடைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன், எனக்கு தான் தெரியலையா, அதே 2 வருஷம் அதே 9,060 அப்படியே கூட்டினா எனக்கு என்ன ஆகும், 4 வருஷம் மாறும் கரெக்டா. இந்த 9,060 கொடுங்க, 0, 6, 12 மீது 1, 19 அதாவது 1,920 ரூபாய், 4 வருஷத்துக்கு வட்டி 1,920. இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இங்க 4 வருஷத்துக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளவு இருக்குது, 7,920. இதுல 1,920 கழிங்க, கழிச்சா 6,000 கிடைக்கும். அப்ப ஆன்சர் 6,000, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ரொம்ப சிம்பிள். நீங்க இதே மாதிரி 6 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சி 8,880 கழிச்சாலும் 6,000 வரும். சொல்லுது புரியுதுங்களா? புரியுது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 2-3 க்வெஸ்சன் பார்த்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் மொத்தம் 4 கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து பாருங்களேன், 2வது கணக்கு வந்து 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 7th நியூ புக்லையும் 14/3/2023 கேட்டிருக்கான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 1, 2013 டெட் பேப்பரு, அதுக்கப்புறம் 2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். நான் 3 கணக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன், 1 கணக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் போட்டுற முடியும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் என்ன பண்றேன், 2வது கேள்வியிலிருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேள்வி மறுபடியும் கூட நான் ரீகால் பண்றேன், பட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 2018 டிஎன்பிசியில் கேட்டுறான், எப்படின்னா ஒரு தொகை தனி வட்டியில 3 வருடத்தில் 815 ஆகிறது,
நான்கு வருடத்தில் 854 ஆகிறது என்றால் அத்தொகை எவ்வளவு? அதாவது உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, ஒரு பேங்க்ல நீங்க போடுறீங்க, 3 வருஷம் பொறுத்து நீங்க வந்து கேட்டா 815 ரூபாய் கொடுப்பாங்க. இதே நீங்க 4 வருஷம் பொறுத்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா 854 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க எவ்வளோ அமௌண்ட் அந்த பேங்க்ல போட்டிருப்பீங்க அப்படின்னு தான் க்வெஸ்சன் கேட்கறாங்க. சொல்றது புரியுதுங்களா? சூப்பர். இப்போ இந்த மாதிரி பேட்டர்ல வந்துருச்சுன்னா க்வெஸ்சன்ல கொடுத்துக்கிறத அப்படியே எழுதுங்க. என்ன கொடுத்துருக்கா பாருங்க, முதல் 4 வருஷம் எழுதியிருக்கேன், 4 வருஷத்துல 854 ரூபாய் வருதா. இதே 3 வருஷத்துல கீழே எழுதிக்கிறேன், 815 ரூபான்னு வருதான். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இதில் பர்சன்டேஜ் கொடுக்கல, அசல் கொடுக்கல. நமக்கு பர்சன்டேஜோ இல்லை அசலோ ஏதாவது கொடுத்துருந்தா தான் நம்மளால கணக்கு போட முடியும். ரெண்டு மதிப்பு இதில் கொடுக்கல அப்படின்னும் போது நல்லா கொஞ்சம் யோசிங்களேன். இப்போ 4 வருஷத்துல 854 ரூபா மாறுதா, 3 வருஷத்துல 815 ரூபா மாறுதா. இப்போ 3 வருஷத்துக்கு நான் வட்டியை கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுங்க, அந்த வட்டியை இந்த 815ல கழிச்சிட்டுனா மீதி வரத்து அசல், கரெக்டா? இல்லை இப்போ 4 வருஷத்துக்கு நான் வட்டி கண்டுபிடிச்சிருன்னு வச்சுங்க, 4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறேன்னா அந்த 854ல 4 வருஷத்துக்கு வட்டியை கழிச்சிட்டாவே எனக்கு அசல் கிடைச்சிடும். கரெக்டா புரியுத பேட்டர்னே? ரைட். இப்போ எப்படி சார் அடுத்த ஸ்டெப் நகரம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த இயரை அதாவது 4 வருடம் 3 வருடம் இருக்கு இல்லையா அதை கழிச்சுங்க. 4ல 3 போனா 1 வரும். இப்போ 854 815 கழிச்சா 39 ரூபான்னு வரும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கான வட்டி இந்த மாதிரி கழிச்சிங்கன்னா வரக்கூடிய ரிசல்ட் வந்து இங்க என்ன நம்பர் வருதோ அது வருஷங்க, இங்க என்ன நம்பர் வருதோ அது வட்டிங்க. அவ்வளோதான் பேட்டன். புரியுதுங்களா? சரியா போச்சு. அப்போ 1 வருஷத்துக்கு 39 ரூபா. இப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு வட்டி வேணும் அல்லது 4 வருஷத்துக்கு வட்டி வேணும், ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் சின்ன நம்பராக எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 3 வருஷத்துக்கு எடுத்துக்கிறேன். அப்போ 1 வருஷத்துக்கு 39 ரூபான்னா 2வது வருஷத்துக்கு 39, 3வது வருஷத்துக்கு 39, 1 வருஷம் 1 வருஷம். இப்போ அப்படியே பாருங்கள், மனசுலேயே கூட்டிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே 3 வருஷம்னு வருமா? 39 117 வரும். கரெக்டுங்களா? 117. அப்போ 3 வருஷத்துக்கு வட்டி 117 ரூபா. முடிஞ்சிருச்சு. இப்போ நான் 3 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே 3 வருஷத்துக்கு அசலும் வட்டியை சேர்த்து 815 ரூபா. அந்த 815ல 117 கழிச்சா எனக்கு என்ன வரும்னு கேட்டால் 698 வரும். கழிச்சு பாருங்க, கரெக்டா? அப்போ 698 இருக்குதா அப்படின்னு கேட்டால் பர்ஃபெக்டா ஆப்ஷன் சில இருக்கு. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதாங்க. இதுதான் பேட்டர்ன். ஈஸியான க்வெஸ்சன், தெளிவாக புரியுதுங்களா? இதுலயே இப்போ நம்ம அசல் கண்டுபிடிச்சிட்டோம், இது கூடவே பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு சொல்லுவோம். ஆமா, அதையும் பார்த்துருவோம். நமக்கு ரெண்டு மாதிரி அதாவது இருங்க, நான் அந்த க்வெஸ்சனில் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுவரை இப்போ புரியுதா கான்செப்ட்? புரியுதா? இப்போ நான் முதல் க்வெஸ்சன் ஒன்றா ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருஷத்தில் 8880 ரூபா மாறுதான். இதே 4 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7920 அப்படின்னு மாறிடுதான். அப்படின்னா அதோட அசல் என்ன தான் கேள்வி. கரெக்டாக புரியுதுங்களா? ஸோ இப்படி கேட்டுட்டாவே முதல்ல இந்த வருஷத்தை கழிச்சிடணும். 6ல 4 போனால் 2 வருஷம் வரும். இந்த 8880ல 7920 போச்சுன்னா 960 வரும். இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா 2 வருஷத்துக்கு வட்டி 960. இப்போ என் கணக்கில் 4 வருஷம் 6 வருஷம் தான் இருக்கு. அப்போ நான் 4 வருஷம் எடுத்துக்கணும்னா அப்போ இதே 2 நான் மனசுலேயே கூட்டுறேன்னு வச்சுங்க, 2 வருஷம்னா 960 கூட்டினா 4 வருஷத்துக்கு 1920 அப்படின்னு வரும். கரெக்டாக புரியுதுங்களா? சூப்பர். அப்போ 4 வருஷத்துக்கு 1920 வட்டி வருது. இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், 7920 கழிச்சிட்டா 6000 ஆன்சர். ஒரே செகண்டில் போட்டுடலாம், ஃபார்மெல்லாம் கிடையாது. தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. இப்போ நான் 3வது கணக்கு வரேன். 3வது கணக்கு என்னன்னா, இது 7th நியூ புக்கில் கொடுத்துருக்கான். இது 14/3/2023 டிஎன்பிசிலையும் கேட்டுட்டான். என்ன இது அடிஷ்னலாக வட்டியும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப ஈஸி. நமக்கு அசல் தெரிஞ்சு போனால் வட்டி ரொம்ப ஈஸி. போன டைப் மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கலாம். முதல்ல நான் என்ன க்வெஸ்சன் படிக்கிறேன், ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 ஆகவும் 3 ஆண்டுகளில் 6800 ஆகவும் எனவும் உயர்கிறது. எனில் அத்தொகையும் வட்டி விகிதத்தையும் காண்க. அப்போ என்ன கேட்குறோம், ஃபஸ்ட்டு நம்ம அசல் கண்டுபிடிச்சிடுவோம்,
அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கண்டுபிடித்து ஈஸி. சரிங்களா? இப்போ என்னென்னா அவன் சொல்கிறது என்னென்னா, ரெண்டு நீங்கள் ஒரு அமௌண்ட்டு பேங்க்கில் போகிறீங்க, ரெண்டு வருஷம் பொறுத்து போனீங்கன்னா 6,500 தருவாங்க அசல வட்டியை சேர்ந்து, 3 வருஷம் போனீங்கன்னா 6,800 கொடுப்பாங்க. நான் முதல் 3 வருஷம் ஏறிக்கிறேன், 3 வருஷத்தில் 6,800 மொத்த அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. இதே நீங்கள் 2 வருஷத்துக்கு போனீங்கன்னா 6,200 அப்படின்னு வரும். இப்போ நான் கொடுக்கறத அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த பேட்டர்ன் சேம், வேல்யூ தான் மாறுமே தவிர கான்செப்ட் ஒன்று தான். சரிங்களா? அந்த டைப் ஒன்று தான். ஓகேவா? இப்படியே தான் கேட்பான். இப்போ நம்பர்ஸ் தான் மாறுபடும். சரிங்களா? ஓகே. இப்போ எனக்கு என்னென்னா, 2 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சிட்டாலோ அல்லது 3 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சிட்டாலோ, இப்போ 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சின்னா 6,200 அந்த வட்டியை கழிச்சிட்டாவே அசல் கிடச்சிடும். சரிங்களா? அப்போ இப்போ என்ன பண்ணனா, முதல்ல கடிக்கணும். 3-ல் 2 போனால் 1 வரும், இது வருஷம். கரெக்டா? அடுத்தது 6,800 6,200 போச்சுன்னா 600 அப்படின்னு வரும். அப்போ 1 வருஷத்துக்கு 600 1 வருஷத்துக்கு 600 இப்போ 2 வருஷம் வேணுங்க. 1, 2 வருஷம் அல்லது 3 வருஷம் கண்டுபிடினா நீங்கள் சின்ன நம்பராகவே எடுங்க, கணக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நான் 2 வருஷத்துக்கு எனக்கு வட்டி வேணும். 1 வருஷத்துக்கு 600 அதே 1 வருஷத்தை மனசில் கூட்டினா என்ன வரும், 2 வருஷமாக மாறிடும், 1,200 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்க, முடிஞ்சிருச்சு. அப்போது 2 வருஷத்துக்கு 1,200 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் வட்டி. இப்போ இதே 2 வருஷத்துக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ, 6,200. அப்போ 6,200 1,200 கழிச்சிட்டா அசலுங்க. அப்போ 6,200 1,200 கழிச்சா 5,000 கிடைக்கும். அப்போ அசல் 5,000 ஃபினிஷ். இப்போ போன கணக்கு மாதிரி கேட்டுருந்தா அசல் மட்டும் கேட்டுதா முடிஞ்சு போச்சு, டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஆப்ஷன் ஏவில் 5,000 இருக்கு, பியில் 6,000 இருக்கு, அப்போ இது வராது. அடுத்தது சியில் வந்து 5,000 இருக்கு, டியில் வந்து 6,000 இருக்கு, கிடையாது. சரிங்களா? இப்போ 1 என்னது, ஏவா சி தான் கண்டுபிடிக்கணும், அதாவது 10%ஆ 12%ஆன்னு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஈஸி. இப்போ ஆல்ரெடி இப்போ போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்களேன், நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், பசல் வந்து 5,000 கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? 5,000. அடுத்தது இந்த 1,200 எத்தனை வருஷத்துக்கு வட்டி, 2 வருஷத்துக்கு. அப்போது வட்டி 1,200 2 வருஷம். இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன பண்ணும், அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும். 5,000 × % பெருகணும். பர்சன்டேஜ் தான் குஷியில் கேட்டிருக்கேன் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், கூடவே ஆண்டு பெருகணும், 2 வருஷம். சரிங்களா? அதுக்கான வட்டி 1,200. இப்போ எனக்கு என்ன தேவை, எக்ஸ், அதாவது பர்சன்டேஜ். அப்போ இந்த 5,000 × 2 ஈக்குவல் என்னென்ன போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும். கரெக்டா? அப்போ 1,200 / மேபி இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, போன வீடியோ பார்த்துட்டு வாங்க, தெளிவாக புரியும். சரிங்களா? பிளேலிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 2 தனி வெட்டின்னு இருக்கும், அதில் போய் பார்த்துங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த 5,000 இங்கே வந்துருமா? கரெக்டு. அதுக்கப்புறம் 2 இங்கே வந்துடும். ஸோ கீழே வரக்கூடிய எண் அசலோ பர்சன்டேஜோவா இருந்தால் மேலே 100 பெருக்கணும். ஸோ கீழே வந்துருக்கு அசல், அதனால் மேலே 100 பெருகிட்டேன். படிச்சு கொடுங்க. 0 × 0 கேன்சல், இந்த 0 × 0 கேன்சல், இந்த 0 × 0 கேன்சலு. அதுக்கப்புறம் இதில் பாதி 1, இதில் பாதி 6, இங்கே ஒரு 60 கரெக்டா? சரிங்களா? 31st குவெஸ்சன் ஓமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8,880 ஆகவும், 4 ஆண்டுகளில் 7,920 ஆகவும் மாறுகிறது. எனில் அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்க. 2019 குரூப் 1, 2013 டெட் பேப்பரு, 27/5/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். என்ன பண்ணுங்க, 6 வருஷத்துக்கு 8,880 எழுதிங்க, 4 வருஷத்துக்கு 7,920 அப்படின்னு எழுதிங்க. இப்போ கழிங்க, உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், ஸ்டெப்ஸ் வரும், அசல் கண்டுபிடிச்சிடலாம். அசல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 6,000 × 6,600. சப்போஸ் 6,000 ஒத்துனா ஆப்ஷன் ஏ அண்டு சி அதான் இருக்கும். 6,200 இருந்துச்சுன்னா
பி அண்ட் டியா இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் போது 8% 7% இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ல போடுங்க, கண்டிப்பா பர்ஃபெக்டா ஆன்சர் வரும், சரிங்களா? ஸோ மறக்காம ஆப்ஷன் ஏவா பிஆர் சிஆர் டிஆன்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம், ஸ்டெப்ஸ் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒண்ணுமே கிடையாது, ஃபார்முலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி, சரிங்களா? கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.